தந்தை மகன் தூய ஆவியாரின் பெயராலே. நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளும் இறையேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, இன்று அன்னையாம் தாய் திருச்சபையானது பொது காலத்தினுடைய 11 ஞாயிறை கொண்டாடுகின்றது. இந்த நாளிலே நமது கல்லுக்கூட்டம் மற்றும் பிள்ளவிளை இறை சமூகத்திற்காக இத்திருப்பலியை ஒப்பு கொடுப்போம். இறைவன் தாமே தன்னுடைய இரு கரங்களையும் விரித்து நம் ஒவ்வொருவருக்கும் பாதுகாப்பை தருவதற்காகவும், நம்மோடு இறைவனுடைய உடனிருப்பு தங்கி நம்மை வழிநடத்தி நமக்கு அனைத்து அருள் வரங்களால் நம்மை ஆசீர்வதிப்பதற்காகவும் இன்றைய வழிபாட்டிலே நாம் பக்தியோடு ஜெபிப்போம். சகோதர சகோதரிகளே, தூய மறை நிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்போதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே, உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன், நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்விற்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Thank you.
மன்றாடுவோமாகே அன்பே உருவான இறைவா உம்மை எதிர்நோக்கி இருப்போரின் ஆற்றலாரவரே உம்மால் அன்றி வலுவற்றை எங்களால் ஒன்றும் செய்ய இயலாது எனவே உம் கட்டளைகளை நிறைவேற்றி எங்கள் விருப்பத்தாலும் செயலாலும் உமக்கு உகந்தவர்களாகிட உமது அருளுதவியே கனிவுடன் எங்கும் என்றும் அளிப்பீராக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ முதல் வாசகம் இறைவாக்கினர் எசேக்கியேல் நூலிலிருந்து வாசகம் 17 அதிகாரம் 22 முதல் 24 வரை உள்ள இறைவார்த்தைகள் தலைவராகிய ஆண்டவர் கூறுவது இதுவே உயர்ந்தொரு கேதுரு மரத்தின் நுனிக்கிளை ஒன்றை எடுத்து நானே நடுவேன் இளம் கொளுத்து ஒன்றை அதன் நுனிக்கொப்பிலிருந்து கொய்து ஓங்கி உயர்ந்தொரு மலையில் நான் நடுவேன் இஸ்ரேலின் மலை உச்சியில் அதனை நடுவேன் அது கிளைத்து கனிதந்து சிறந்த கேதுரு மரமாக திகழும் அனைத்து வகை பறவைகளும் அதனை தம் உறைவிடமாக்கி கொள்ளும் அதன் கிளைகளின் நிழல்களில் அவை வந்து தங்கும் ஆண்டவராகிய நான் ஓங்கிய மரத்தை தாழ்த்தி தாழ்ந்த மரத்தை ஓங்கி செய்துள்ளேன் என்று பசுமையான மரத்தை உலர செய்து உலர்ந்த மரத்தை தழைக்க செய்துள்ளேன் என்றும் அப்போது வயல்வெளி மரங்களெல்லாம் அறிந்து கொள்ளும் ஆண்டவராகிய நானே உரைத்துள்ளேன் நான் செய்து காட்டுவேன் இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு இறைவனுக்கு நன்றி முதல் 10 வரை உள்ள இறைவசனங்கள் சகோதர சகோதரிகளே நாங்கள் எப்போதும் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலில் குடியிருக்கும் வரையில் நாம் ஆண்டவரிடமிருந்து அகன்று இருக்கிறோம் என்பது நமக்கு தெரியும் நாம் காண்பவற்றின் அடிப்படையில் அல்ல நம்பிக்கையின் அடிப்படையிலேயே வாழ்கிறோம் நாம் துணிவுடன் இருக்கிறோம் இவ்வுடலை விட்டகன்று ஆண்டவரோடு குடியிருக்கவே விரும்புகிறோம் எனவே நாம் இவ்வுடலில் குடியிருந்தாலும் அதிலிருந்து குடிபெயர்ந்தாலும் அவருக்கு உகந்தவராய் இருப்பதே நம் நோக்கம் ஏனெனில் நாம் அனைவருமே கிறிஸ்துவின் நடுவர் இருக்கை முன்பாக நின்றாக வேண்டும்
அப்போது உடலோடு வாழ்ந்தபோது நாம் செய்த நன்மை தீமைக்கு கைமாறு பெற்றுக்கொள்ளுமாறு ஒவ்வொருவரின் செயல்களும் வெளிப்படும். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. மார்க்கனர் செய்தி அதிகாரம் 4 இறை வசனங்கள் 26 முதல் 34 முடிய. தொடர்ந்து இயேசு இறையாட்சியை பின்வரும் நிகழ்ச்சிக்கு ஒப்பிடலாம். நிலத்தில் ஒருவர் விதைக்கிறார். அவர் எதுவும் செய்யாமலே நாட்கள் நகர்ந்து செல்கின்றன. அவருக்கு தெரியாமல் விதை முளைத்து வளர்கிறது. முதலில் தளிர், பின்பு கதிர், அதன் பின் கதிர் நிறைய தானியம் என்று நிலம் தானாகவே விளைச்சல் அளிக்கிறது. பயிர் விளைந்ததும் அவர் அறிவாளோடு புறப்படுகிறார், ஏனெனில் அறுவடை காலம் வந்துவிட்டது என்று கூறினார். மேலும் அவர் இறையாட்சியை எதற்கு ஒப்பிடலாம், அல்லது எந்த ஓமையால் அதை எடுத்து சொல்லலாம்? அது கடுகு விதைக்கு ஒப்பாகும். அது நிலத்தில் விதைக்கப்படும் பொழுது உலகில் உள்ள எல்லா விதைகளையும் விட சிறியது. அது விதைக்கப்பட்ட பின் முளைத்தெழுந்து எல்லா செடிகளையும் விட பெரிதாகி வானத்து பறவைகள் அதன் நிழல் தங்கக்கூடிய அளவுக்கு பெரும் கிளைகள் விடும் என்று கூறினார். அவர்களது கேட்டறியும் திறமைக்கு ஏற்ப அவர் இத்தகைய பல ஓமைகளால் இறை வார்த்தையை அவர்களுக்கு எடுத்துரைத்து வந்தார். ஓமைகளின்றி அவர் அவர்களோடு பேசவில்லை. ஆனால் தனிமையாக இருந்தபோது தம் சீடருக்கு அனைத்தையும் விளக்கி சொன்னார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். மலையளவு சொல்லை விட கடுகளவு செயல் எவ்வளவோ சிறந்தது. இறை இயேசுவில் அன்பிற்கினிய சகோதர சகோதரிகளே, ஆண்டின் பொதுக்காலம் 11 ஞாயிறை இன்று நாம் நினைவு கூர்ந்து கொண்டாடுகின்றோம். இந்த நாளிலே வாசகங்கள் அனைத்தும் நற்செயல்களை இந்த மண்ணிலே விதைப்பதற்கு நமக்கு அழைப்பு விடுக்கின்றன. 2017 ஆண்டு ஆகஸ்ட் மாதம் 15 தேதி உத்தரப்பிரதேசத்தில் உள்ள ஒரு மருத்துவ கல்லூரியில் திடீரென்று ஆக்சிஜன் பற்றாக்குறை ஏற்பட்டு 72 பச்சளம் குழந்தைகள் துடிதுடிக்க உயிரிழந்து விடுகின்றார்கள். இந்த நிகழ்வினுடைய உண்மை என்னவென்றால், அந்த மருத்துவ கல்லூரியானது தனியார் நிறுவனத்திடமிருந்து ஆக்சிஜன் வாங்கி இந்த உயிரிழப்பானது ஏற்படுகின்றது. இந்த நிகழ்வு நடந்த பிறகும் கூட மருத்துவ நிர்வாகமானது எந்த ஒரு முடிவும் எடுப்பதற்கு முன்வரவில்லை. இன்னும் பச்சளம் குழந்தைகள் உயிருக்காக போராடி கொண்டிருந்தார்கள். அந்த நேரத்திலே அந்த மருத்துவ கல்லூரியில் பணிபுரிந்து கொண்டிருந்த டாக்டர் கபீல்கான் என்பவர் தனது பணத்தில் ஆக்சிஜன் வாங்கி மீதமுள்ள குழந்தைகளுடைய உயிரை காப்பாற்றுகின்றார். அன்பிற்கினியவர்களே, இந்த நிகழ்வினுடைய பின்னணியிலிருந்து நாம் சிந்திக்கின்ற பொழுது, நற்செயல்கள் என்பது ஒரு மனிதர் இந்த சமூகம் நலமாக வாழ்வதற்காக, இந்த சமூகத்தில் உள்ள எல்லா மனிதர்களும் எல்லாம் பெற்று வாழ்வதற்காக, அனைவரும் அமைதியோடும் மகிழ்ச்சியோடும் வாழ்வதற்காக எடுக்கின்ற முன்னெடுப்புகள் தான் நற்செயல்கள் என்பன ஆகும்.
இந்த நற்செயல்கள் ஒவ்வொரு மனிதர்களும் இந்த சமூகத்திலே செய்வதற்கு நாம் கடமைப்பட்டிருக்கின்றோம். இந்த நற்செயல்களை நாம் ஒவ்வொருவரும் புரிய வேண்டும் என்பதுதான் இறைவனுடைய விருப்பமாக இருக்கின்றது. ஆக இந்த நற்செயல்களை நாம் ஒவ்வொருவரும் இந்த மண்ணுலைகளை ஆற்றுகின்ற பொழுதுதான் இறைவன் விரும்புகின்ற அந்த இறையாட்சியானது இந்த மண்ணுலைகளே மலர்கின்றது என்பதனைத்தான் இந்த உயர்ந்த மலையின் மீது நடப்பட்ட அந்த கிளையானது கிளைத்து கனிதந்து சிறந்த மரமாக வளரும் என்று கூறுகின்றார். ஆண்டவர் இங்கு கேதுரு மரம் என்று யாரை சுட்டி காட்டுகிறார் என்றால் இஸ்ரவேல் மக்களை சுட்டி காட்டுகின்றார். இஸ்ரவேல் மக்கள் பாபிலோனியாவில் அடிமைகளாக இருக்கின்ற பொழுது உங்களுடைய நற்செயல்களால் நீங்கள் ஓங்கப் பெறுவீர்கள் என்று கூறி நீங்கள் நற்செயல் புரிவதற்கு இஸ்ரவேல் மக்களுக்கு அழைப்பு விடுப்பதை தான் இன்றைய முதல் வாசகமானது நமக்கு சுட்டி காட்டுகின்றது. நாம் வாசிக்க கேட்ட இன்றைய இரண்டாம் வாசகத்திலே இரண்டு வகையான வீட்டினை பற்றி நாம் வாசிக்க கேட்டோம். முதல் வகை வீடு கடவுளின் வீடு, இரண்டாவது வகை வீடு மனித வீடு. மனித வீடு என்பது மனித உடலோடு ஒன்றி வாழ்வதை குறிக்கின்றது. இந்த வீடானது ஒரு நிலையற்ற ஒரு வீடாக இருக்கின்றது. கடவுளுடைய வீடு என்பது மனிதர்களால் கட்டப்படாத ஒரு வீடாக ஆனால் நிலையான ஒரு வீடாக காணப்படுகின்றது. ஆக ஒவ்வொரு மனிதர்களுமே இந்த கடவுளுடைய வீட்டில்தான் அனைவரும் வாழ வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார்கள். ஆனால் மனிதர்கள் மனிதர்களுடைய வீட்டில் வாழுகின்ற பொழுது நற்செயல் புரிய வேண்டும், நல்ல காரியங்கள் செய்ய வேண்டும். எனவே இந்த நற்செயல்கள் புரிவதன் வழியாக மட்டுமே தான் விண்ணக வீடாகிய அந்த கடவுளுடைய வீடை நாம் அடைய முடியும் என்று தூய பவுலடியார் இன்றைய இரண்டாவது வாசகத்தின் வழியாக நமக்கு செய்தியை தருகின்றார். நாம் வாசிக்க கேட்ட இன்றைய நற்செய்தி வாசகத்திலே ஆண்டவர் இயேசும் இறையாட்சியை விதை அல்லது கடுகு விதை என ஒப்புமைப்படுத்துகின்றார். ஏனெனில் யூத மக்களுடைய வழக்கத்திலே மிக சிறியது என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காக கூறுகின்றார். இதனுடைய செய்தி என்னவென்றால் கடுகு விதை சிறியதாக இருக்கின்றது, இது வளர்ந்து ஒரு பெரிய ஒரு மரமாக மாறுகின்றது. அது பல மனிதர்களுக்கு பல பறவைகளுக்கு அது ஒரு பயன்பாட்டை கொடுக்கின்றது. அதே போன்றுதான் நம்முடைய நற்செயல்களும் துவங்குகின்ற நேரத்திலே சிறிய சிறிய நற்செயல்களில் துவங்கி அது ஒரு பெரிய ஒரு மரமாகி பல மனிதர்களுக்கு அது பலனளிக்கக்கூடியதாக இருக்கும். அதே போன்றுதான் இறையாட்சியும். இறையாட்சி என்பது துவக்கத்தில் சிறியதாக இருக்கும், பின்பு அது பெரியதாகி பல மடங்கு பலனை கொடுக்கக்கூடியதாக மாறும் என்பதனை சுட்டிக்காட்டுவதற்காகத்தான் ஆண்டவர் இயேசு இந்த ஓமையினை கூறுகின்றார். ஆக அன்பிற்கினியவர்களே, இன்றைய மூன்று வாசகத்தினை நாம் பார்த்தோமையானாலும் நற்செயல்கள் செய்வதன் வழியாக மட்டுமே தான் இறையாக கொண்டிருக்கின்ற இந்த தருணத்திலே ஒவ்வொரு மனிதர்களும் பல்வேறு வகையிலே பல்வேறு விதமாக நற்செயல்களை புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். சாலையோரங்களிலே ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை கழிக்கின்ற மனிதர்களுக்கு பல நல்லுள்ளங்கள் உணவு பொட்டலங்களை கொடுத்து நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். தமிழக அரசிற்கு கூட பல்வேறு மனிதர்கள் பல நிறுவனங்கள் அவர்கள் தங்களிடம் இருந்த பணத்தினை கொடுத்து நற்செயல்கள் புரிந்திருக்கின்றார்கள். இவ்வாறு மேலும் பல குழந்தைகள் கூட தாங்கள் சேர்த்து வைத்த அந்த உண்டியலிலே வைத்த அந்த பணத்தினை அரசிற்கு கொடுத்து நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். இவ்வாறாக ஒவ்வொரு மனிதர்களும் குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை நற்செயல்கள் புரிந்து கொண்டிருக்கின்றார்கள். ஆக அன்பிற்கினியவர்களின், இந்த நற்செயல்கள் என்பது இன்றோடு அல்லது நாளோடு முடிந்து போகக்கூடாது. மாறாக இந்த நற்செயல்கள் நம் ஒவ்வொருடைய வாழ்விலும் ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து கொண்டே இருக்க வேண்டும். ஏனெனில் நற்செயல்களை தொடர்ந்து கொண்டு செய்கின்ற பொழுதுதான் ஆண்டவருடைய வீடாகிய அந்த விண்ணக வீட்டிலே தங்குவதற்கு தேவையான பாக்கியத்தை நாம் ஒவ்வொருவரும் பெறுவோம். ஆக அன்பிற்கினியவர்களே, நற்செயல்களை ஒவ்வொரு நாளும் தொடர்ந்து செய்வதற்காக நாம் ஒவ்வொருவருமே நல்ல எண்ணத்தினை நமது இதயத்திலே விதைக்க வேண்டும். ஏனெனில் அம்பேத்கர் கூறியிருக்கின்றான், சமூகத்தை உயர்த்த வேண்டும் என்ற உயரிய எண்ணத்தால் உந்தப்படுபவரே உயர்ந்த மனிதர் என்று கூறுகின்ற மனிதர்களுக்கும் நற்செயல்கள் புரிந்து ஆண்டவர் இயேசு விரும்பிய அந்த இறையாட்சியை இந்த சமூகத்திலே நாம் பறைசாற்றுவோம். அதற்கு இறைவன் அருள் தர தொடர்ந்து இந்த திருப்பலியிலே நாம் பங்கெடுப்போம். அனைவரும் நமது விசுவாசத்தை அறிக்கையிடுவோம்.
அன்புமிக்க சகோதர சகோதரிகளே, எல்லாம் வல்ல தந்தையாம் இறைவன் மக்கள் அனைவரும் மீட்படையும் உண்மையின் நிறைய அறிவை பெறவும் விரும்புகின்றார். முழு மனதுடன் அவரை நோக்கி நமது மன்றாட்டுக்களை எடுத்து வைப்போம். அன்பே உருவான இறைவா, புனித திரு அவைக்காக மன்றாடுகின்றோம். புனித திரு அவையை வழிநடத்தி வருகின்ற திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், கன்னியர்கள் அனைவரையும் பேணி பாதுகாத்தருளும். நாட்களில் உமது பணியை திறம்பட செய்வதற்கு தேவையான புது ஆற்றலையும் புது தெம்பையும் கொடுத்து அருள் வரங்களால் ஆசீர்வதிக்க வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். கருணையின் உருவே இறைவா, எமது நாட்டை ஆளுகின்ற தலைவர்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, நாட்டை ஆளுகின்ற தலைவர்களின் மீது நல் ஆசீரையும் ஞானத்தையும் நல்ல உடல் நலனையும் பொழிந்தருளும். இந்த இக்கட்டான சூழலிலே நாட்டு தலைவர்கள் அனைவரும் மக்களுடைய நலன் கருதி உழைத்து கொண்டிருக்கின்றார்கள். ஒவ்வொரு நாளும் இந்த கொரோனா தொற்றானது படிப்படியாக எமது சமூகத்தை விட்டு குறைந்து கொண்டே இருக்கின்றது. அன்பு ஆண்டவரே, வரவிருக்கின்ற நாட்களிலும் தொடர்ந்து இந்த நாட்டினை நல்ல முறையிலே வழிநடத்துவதற்கு தேவையான நல் ஞானத்தை கொடுத்து வழிநடத்த வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். இரக்கத்தின் ஊற்றே இறைவா, பிள்ளவிளை கல்லுக்கூட்டம் இறை மக்களுக்காக ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, அனைத்து மக்களையும் நிறைவாக ஆசிர்வதித்து இந்த கொடுந்தொற்றிலிருந்து நல்ல ஒரு பாதுகாப்பினை கொடுத்தருளும். அன்பு ஆண்டவரே, வீடுகளிலே வேலை இழந்து முடங்கி இருக்கின்ற பிள்ளைகளுக்கு வரவிருக்கின்ற நாட்களிலே நல்ல வேலை வாய்ப்பினை கொடுத்தருளும். இராணுவத்திலும் உள்நாடுகளிலும் வெளிநாடுகளிலும் பணிபுரிந்து கொண்டிருக்கின்ற உமது பிள்ளைகளுக்கு நல்ல ஒரு பாதுகாப்பினையும் ஊதிய உயர்வினையும் கொடுத்தருளும். அன்பு ஆண்டவரே, வேலைக்காக காத்திருக்கின்ற பிள்ளைகளுக்கு வேலை வாய்ப்பினை கொடுத்தருளும். தங்களுடைய இதயத்திலே பல்வேறு விதமான தேவைகள் நிறைவேற்றம் பெற வேண்டும் என்று ஜெபிக்கின்ற உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருடைய தேவைகளையும் வேண்டுதல்களையும் கேட்டு அனைவரையும் நிறைவாழ்விற்கு இட்டு செல்லும். தந்தையே, மேலும் வரவிருக்கின்ற நாட்களிலே எமது குடும்பங்களில் பல நல்ல காரியங்கள் நிகழ்ந்தேறவும் உம்முடைய உடனிருப்பானது எமது குடும்பத்தோடு தங்கி இந்த உலகில் உள்ள ஒவ்வொரு கஷ்டங்களிலிருந்தும் துன்பங்களிலிருந்தும் எங்களை பாதுகாத்து நாங்கள் ஒவ்வொருவரும் உமது பாதையில் வாழ்வதற்கு தேவையான அருளையும் ஆசிரியையும் பொழிய வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பே உருவான இறைவா, எமது நாட்டில் உள்ள ஒவ்வொரு மருத்துவர்களுக்காகவும் செவிலியர்களுக்காகவும் தூய்மை பணியாளர்களுக்காகவும் ஜெபிக்கின்றோம். அன்பு ஆண்டவரே, அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்தருளும். இந்த நாட்களிலே தங்களுடைய உயிரை கூட ஒரு பொருட்டாக கருதாது மக்கள் நலன் கருதி உழைத்து கொண்டிருக்கின்ற இவர்களுக்கு நீர் நிறைவான ஆசீர்வாதத்தையும் நல்ல ஒரு பாதுகாப்பினையும் அவர்கள் ஒவ்வொருவருடைய குடும்பங்களையும் செழித்து வளரச் செய்யும். அன்பாண்டவரே, உம்முடைய உடனிருப்பு இவர்களோடு தங்கி மேலும் பல நல்லுள்ளங்கள் நலம் பெறுவதற்கு இவர்கள் கருவிகளாக மாற வேண்டும் என்று ஆண்டவரே உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நமது தனிப்பட்ட தேவைகளுக்காக சிறிது நேரம் மௌனமாக ஜெபிப்போம். எங்கள் அடைக்கலமும் ஆற்றலுமான இறைவா, உமது திரு அவையின் இறைப்பற்றுள்ள மன்றாட்டுகளுக்கு செவி சாய்த்தருளும். பரிவிரக்கத்தின் காரணரான நீர் நாங்கள் நம்பிக்கையோடு கேட்பவற்றை பெற்று பயன்பெற செய்தருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். Thank you.
கர்த்தர் ஒப்பு கொடுக்கும் இந்த அப்பரச காணிக்கைகள் எங்களுக்கு ஊட்டமளிக்கும் உணவாகவும் எங்களை புதுப்பிக்கும் அருளடையாளமாகவும் மாறச் செய்கின்றீர். அதனால் இவற்றின் அருள் உதவி எங்கள் உடலுக்கும் மனதுக்கும் என்றும் குறைவு விடாமல் கிடைக்க அருள்வீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆமென். உம்மான்மாவோடும் இருப்பாராக. இதை எங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியும் ஆனதே. ஆண்டவரே தூயவரான தந்தையே என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். தவறிழைத்த எங்கள் மீது கிறிஸ்து இரக்கம் கொண்டு கன்னிமரியாவிடமிருந்து பிறக்க திருவிழமானாம். சிலுவையில் பாடுபட்டு முடிவில்லா சாவிலிருந்து எங்களை விடுவித்தார். இறந்தோரிடமிருந்து உயிர்த்தெழுந்து நிலை வாழ்வை எங்களுக்கு அருளினார். எனவே வானதூதர் முதன்மை வானதூதரோடும் அரியணையில் அமர்வோர் தலைமை தாங்குவோரோடும் மற்றும் வான்படைகளின் அணிகள் அனைத்தோடும் சேர்ந்து நாங்களும் உமது மாட்சியை புகழ்ந்து பாடி முடிவின்றி பாடுவதாவது. நீர்மையாகவே தூயவர், உம்முடைய படைப்புகள் எல்லாம் உம்மை புகழ்வது தகுமே. ஏனெனில் உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வழியாக தூய ஆவியாரின் செயலாற்றலால் அனைத்தையும் உய்வித்து தூய்மைப்படுத்துகின்றேன். கதிரவன் தோன்றி மறையும் வரை உமது பெயருக்கு தூய காணிக்கையை ஒப்புக் கொடுக்குமாறு உமக்கென மக்களை இடையறாது ஒன்று சேர்த்து வருகின்றேன். எனவே ஆண்டவரே, உமக்கு அர்ப்பணிக்க நாங்கள் கொண்டு வந்துள்ள இக்காணிக்கைகளை அதே ஆவியால் தூய்மைப்படுத்த உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். இவ்வாறு உம் திருமகனாகி எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலாகவும் இரத்தமாகவும் இவை மாறுவனவாக. அவர் பணித்தவாறே இம்மறை நிகழ்வுகளை கொண்டாடுகின்றோம். ஏனெனில் அவர் காட்டி கொடுக்கப்பட்ட இரவில் அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை பிட்டு தம் சீடர்களுக்கு அளித்து கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள்.
ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவன் நம்பி இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தையும் எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி ஆசி வழங்கி அதை தம் சீடர்களுக்கு அளித்தவர் கூறியதாவது, அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்பு கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறை பொருள் ஆகவே ஆண்டவரே, உம் திருமகனின் மீட்பளிக்கும் பாடுகளையும் வியப்புக்குரிய உயிர்ப்பையும் விண்ணை இவ்வாறு உம்மால் தேர்ந்து கொள்ளப்பட்டவர்களோடு முதன் முதலாக புனிதமிக்க கன்னியும் கடவுளின் தாயுமான மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள் மாட்சிமிகு மறை சாட்சியர், மற்ற புனிதர்கள் அனைவரோடும் நாங்கள் உரிமை பெற்றுக்கு தகுதியுடையோர் ஆவோமாக. இவர்களின் வேண்டுதலால் நாங்கள் என்றும் உமது உதவியை பெறுவோம் என உறுதியோடு இருக்கின்றோம். ஆண்டவரே, எங்களை உம்மோடு ஒப்புரவாக்கும் இப்பலி உலகுக்கெல்லாம் அமைதியும் மீட்பும் தர வேண்டும் என மன்றாடுகின்றோம். இவ்வுலகில் பயணம் செய்யும் உமது திரு அவையை சிறப்பாக உம் அடியாராகிய எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எமது மறைமாவட்ட பரிபாலகர் பேராயர் அந்தோணி பாப்புசாமி, ஏனைய ஆயர்கள், திருநிலையினர், உமக்கு சொந்தமான மக்கள் ஆகிய அனைவரையும் நம்பிக்கையிலும் அன்பிலும் உறுதி பெற செய்வீராக. நீர் விரும்பியபடி உம் திருமுன் நிற்கின்ற இக்குடும்பத்தின் வேண்டல் உகந்தவர்களாய் உலகை விட்டு சென்ற அனைவரையும் உமது ஆட்சியில் கனிவுடன் ஏற்றருள். நாங்களும் அங்கு வந்து சேர்ந்து அவர்களோடு உமது மாட்சியால் என்றும் மன நிறைவு அடைவோம் என எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக எதிர்நோக்கியிருக்கின்றோம். இவர் வழியாகவே நீர் உலகுக்கு எல்லா நன்மைகளையும் வழங்குகின்றீர். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியார் முன்றிப்பில் எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. பெருங்கட்டளை நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக, எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும், எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பு குற்றங்களை மன்னியும், எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருள உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று
யாதொரு கலக்கமின்றி நலமாயிருப்போமாகே. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்திற்காகவும் எம்மீட்பராகி இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்ப அதற்கு அமைதியை ஒற்றுமையும் அளித்தருள்வீராகே. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்களோடு என்றும் இருப்பதாக. கிறிஸ்து தருகின்ற அமைதியை ஒருவருக்கொருவர் பகிர்ந்து கொள்வோம். இறைவனின் செம்மறி, இது உலகின் பாவங்களை போக்குகின்றவர். செம்மறியின் விருந்திற்கு அழைக்க பெற்றோர் பெயர் பெற்றோம். ஆண்டவரே, நீர் என் நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவள், ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், என் ஆன்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுடல் திருரத்தம் நம்மை காத்து நிலை வாழ்வளிப்பதாக. அது போல உமது திரு அவையிலும்
ஒற்றுமையை அது விளைவிப்பதாக எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம் ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக எல்லாம் வல்ல இறைவன் தந்தை மகன் தூயாவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக கிறிஸ்துவின் அன்பிலும் அமைதியிலும் வாழ சென்று வாருங்கள் திருப்பலி நிறைவு மகன் தூயாவின் பேராலே ஆமென் ஆமென்.